ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து ரெண்டகம், இல்லைனா ஒட்டு, அப்படி இல்லைனா சாப்டர் டூ. ஓகே, கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கதைக்குள்ளே போகிற பின்னாடி வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஹீரோ ஓகே கிச்சான்னு ஒரு பையன் இருப்பான். இங்கிட்டு வந்து எல்லாம் சொல்ல மாட்டேன். கிச்சான்னு அவனுக்கு வந்து ஒரு சாச்சானா இப்போ தாத்தா தானே, ஆமாம் தாத்தாவும் அப்பாவும் இருப்பார். அதே மாதிரி ஒரு பொண்ணை, அழகான பொண்ணை லவ் பண்ணிட்டுருப்பான். இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு, பொண்ணுக்கு வந்து ஃபாரின் போகணும் ஆசை, ஸ்வீடன் மாதிரி. இவன் நம்ம அப்பாவா சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பிளான் பண்ணிருப்பான். ஆனால் பணம் அங்கே இருக்காது. அப்போ வந்து அவங்க தாத்தாவோ அவங்க அப்பா, எனக்கு பேர் தான் முறம் தெரியல கரெக்டாக, மணி நேரம் பார்த்தனால. ஸோ என்ன பண்ணுவார், கூப்பிட்டு போயிட்டு, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, தியேட்டரில் ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான், சரிங்களா, எல்லாரும் படம் தியேட்டரில் ஒர்க் பண்ணுறான் தான். ஆனால் அவன் வந்து ஒரு காலத்தில் பெரிய டான் அசைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அவரோட க்ளோஸ், அவருக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தேன் தான் வந்து தாவூத். இவன் தான் அந்த தாவூத். இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு கன் ஷூட் நடந்தப்ப வந்து அசைனர் இறந்துட்டார். இவனுக்கு தான் வந்து மொத்த கோல்டுமே எங்கே இருக்குன்னு தெரியும். ஆனால் இவன் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அதனால வந்து இப்படி சொல்கிற பழசப்பறம் மறந்துட்டான். ஓ வேலை என்னென்னா, அவனை போய் பழைய ஞாபகத்தில் அவனுக்கு கொண்டு வந்து, அவன் சப்போஸ் எங்கே இருக்கு கோல்டுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா, உனக்கு வந்து 25 லட்சம் ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிடுவான். 25 லட்சமா அப்போ நான் ஸ்வீடன் போகலாமே ஆளோடன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவான், நேராக போயிடுவான். போனால் நம்ம பாப்கார்ன் எடுத்துக்கிட்டு இருப்பார், சரின்னு சொல்லி. யாருனா அரவிந்த் சுவாமி, இவன் வந்து குஞ்சக்கோ. ஓகே, ஸோ போயிட்டு பாப்கார்ன் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ அப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டு, அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம அந்த கன்ஷாட் நடந்த இடத்துக்கு இவனை கூட்டிகிட்டு போ, பட் கூட்டிகிட்டு போனாலே இவனுக்கு மீந்து போகிறான் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நானே இப்போ அதில் போயிட்டு இருப்பேன், ரெண்டு மாதம் சேர்ந்து காரில் கிளம்பி போவேன். இப்போ நிறைய சீன்ஸ் நல்லா கட் பண்ணிட்டு வரேன். இதுக்கு நல்லா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை போய் பேசுவான், நான் போவா வேணாமா நல்லா நடக்கும் நல்லா அது தேவையில்லை சரி சொல்லிட்டு காரில் போவேன். போகிறதுல வந்து கோவா போயிட்டு, கோவா எப்படி நீ கோவா போனேன், ஆ நல்ல வந்து கோவா போன மாதிரி கோவா போயிடுவாங்க, வர வழியில் தானே அங்கேருந்து மங்களூர் வருவாங்க, சரிங்களா. ஸோ கோவா போயிடுவேன். கோவாவில் போனால் அங்கே வந்து எல்லாருமே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவனும் சேர்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு சின்ன சண்டை நடக்கும், சாதா பாப்கார்ன் முதலாளி பாப்கார்ன் விற்கிறேன்னு தான் நினச்சிருப்பீங்க, இவனுக்கு தெரியும் அவன் டான்னு. ஆனால் அவன் பாப்கார்ன் விற்கிறவன் தானே, போட்டு அத்தனை சின்ன காலேஜ் பசங்க போகிற வருவாங்க, அவனை போட்டு அந்தடி அடிச்சிருவான். அடிச்சுட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து குடிச்சிடலாம்னு சொல்லுவான் அரவிந்த் சாமி. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ போய் பியர் வாங்கிட்டுவான்னு சொல்லிட்டு பியர் வாங்கிட்டு என் குடிச்சிட்டு இருக்கும்போது உளறிடுவான். நீ தான்ப்பா தாவூது, நீ வந்து இப்போ எங்கே போகிறோமோ அங்கேயே இருந்துரு, ஏன்னா இல்லைனா உனக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது, நான் தாவூதா உனக்கே யார் சொன்னேன் நான் தாவூது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் குடிச்சிருக்கான் அந்த மட்டையாருவான், ஃபுல் மட்டையாருவான். அடுத்த நாள் காலையில் கேட்பான், கேட்கும்போது, யார் தாவூது, நானா தாவூது, நீ தான் தாவூதா, நான் எப்போ சொன்னேன், அதெல்லாம் தெரில எனக்கு, உண்மையை சொல், நீ தான் சொல், என்னை மன்னிச்சிருந்தேன், எனக்கு தெரியாதுண்ணே, இவன் தான் எங்கள் ஊரில் ஒருத்தன் தானே சொன்னான் இந்த மாதிரி, இவர் தான் பழசா ஒருத்தன் இப்போ கோல்டுலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மாதிரி உடனே புதுசாக சொன்ன உடனே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆமாம் பெரிய எப்படி சொல்றது பெரிய ஒரு கா, இப்போ இப்போ எனக்கே பழசாக ஞாபகம் இல்லைன்னா, பெரிய கன்ஷாட் நடந்துச்சு, அதில் அசைனருங்கிறது வந்து அசைனர் செத்துட்டாரு, ஃப்ரெண்ட் நீ மட்டும் தான் விட்டு இருக்கீங்க, பழச அப்புறம் மறந்துட்டீங்கன்னு சொல்லலை, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதை போயிட்டுருக்கேன். என்ன உழைப்பான் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தா, டேய் நான் தாவூது இல்லைடா, நான் தாண்டா அசைனரு அப்படின்பா. நீங்கள் அசைனரா, அப்போ தாவூது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிருப்பாயில்ல. அவன் திரும்பி ஃபோன் பண்ணி, டே யார்கிட்டடா நீ மாட்டி விட்டீங்க, அவன் 10 பேர் அடிக்கிறான்டா, 10 அவன் தான் அசைனரா, அவன் தாவூது இல்லை, தெரியும் இது யார் ஒன்றை சொன்னான், அவனே தாங்க சொன்னான், பரவாயில்ல இது ஒரு நல்ல பாயிண்ட். ஆனால் அவனுக்கு தான் இப்போ பரசு பழம் ஞாபகம் வேண்டியது இருக்குது. டேய் என்னடா சொல்கிறீ, யார்கிட்டடா மாட்டி விட்டீங்க, தாத்தாட்ட ஃபோன் பண்ணி கேட்டா, தாத்தாவும் அதே கதையை சொல்லுவார். சரி சொல்லிட்டு என்ன பண்ணுவான், நீ கன்ஷாட் நடந்ததுக்கு போ, அவனுக்கு மீதி ஞாபகம் வந்துடும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுறோம் பார்த்துக்கலான்னு சொன்னோடனே, இது அங்கேயிருந்து கிளம்பி அவன் கன்ஷாட் நடந்ததுக்கு போய் அந்த இடம்லாம் பார்க்கும்போது, இந்த கவுபாய்ஸ் எல்லாம் பழைய காலத்து மெக்சிகன் ஸ்டைலில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், செட்டு சினிமா செட்டு மாதிரி இருக்கும், உள்ளே போய் நிப்பாட்டிட்டு எல்லாமே மண்ணுகண்டெல்லாம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இவன் என்ன பண்ணுவான், அந்த அரேஞ்சாகவே ஃபீல் பண்ணிருப்பான் அந்த இடத்த. இவன் என்ன பண்ணுவான், நம்ம அப்படியே ஐஸ் வச்சிருவோம், இப்போ பழச படம் ஞாபகம் போகுதுன்னு சொல்லிட்டு கமான் கமான்ட்டு இவன் என்ன பண்ணுவான், நேராக போய் டீ வாங்கிட்டு வரலாம், வெளியே டீ கடை மாதிரி இருக்கும், போவான் போயிட்டு ரெண்டுன்னு கூட சொல்லி முடிச்சிருக்க மாட்டான், அந்த கிளவி 2 டீ எடுத்துடிக்கும், ஏ ஜூனியர் அடிச்சுட்டா மாற்றுக்கடாங்கிற மாதிரி இருக்கும், டீயை நீட்டிடும், டீ எடுத்துகிட்டு போயிட்டு இந்தாங்க கொடுப்பான், கொடுத்துட்டு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லி அரேஞ்சாமி பார்த்து கேட்க, அரேஞ்சாமி எங்கிட்டேருந்து நீ சொல்லு தாவுது உனக்கு எதுவும் ஞாபகம் வரலையானோ, நே நான் தாவுத என்னன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஆமாண்டா நீ தான் தாவுது, இங்கே நான் சாகிறதுக்கே நீ தான்டா ஸ்கெட்சை போட்டு கொடுத்துருக்க, திரும்பாடா உனக்குன்னொன்னே, நான் ஸ்கெட்சை போட்டு கொடுத்தேடா ஆத்தி சொல்லிட்டு இவன் மொத்த கும்பலும் வந்துடும், இவன் தாத்தா வந்துடுவான், லவ்வர் வந்துடுவா, இவனுக்கு அவனு வேலை கொடுத்தா அவங்க வந்துடுவான். கடைசியில் பார்த்தா அந்த வேலை கொடுத்த முயல் குட்டி மாதிரி அந்த பொண்ணு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இவன் பின்னாடி லவ்வர்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கண் எடுத்துக்கு சுற்றும் படத்துக்குள்ளே. அந்த பிள்ளை வந்தோடனே எல்லாமே செட்டப்பு தான். அப்போ இந்த கிச்சான் நான் இருக்கேன்னு எப்போ நான், நீ எதாவது சும்மா எனக்கு தெரியாது, சரி வா நம்ம மேங்களூர் போவோம், பிளான் பண்ணி மேங்களூரே போவோம், அப்போ போனால் தான் உனக்கு வந்து பழசு போகிற ஞாபகம்னு சொல்லிட்டு காரில் ஏறி கொண்டு போவேன். போகிற உள்ள என்ன சொல்லுவான், அண்ணே எனக்கு கோல்டு எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு, எந்த கோல்டு,
படா பருப்பு உட்காந்து சொல்லிட்டு அங்கே போவேன். அங்கே போனால் வந்து ஜாக்கி ஷெராஃப் இருப்பான். ஜாக்கி ஷெராஃப் பேர் வந்து அடிகா. அடிகா யார் அப்படின்னா அடிகாட்டை தான் வந்து நம்ம அரேஞ்ச் ஆகி ஒர்க் பண்ணியிருப்பான். அப்புறம் தான் என் ஃப்ரெண்டாக இருப்பான். உடனே அவன் செம்ம கூலாக இருப்பாங்க படத்தில் வந்து. இவன் ஒரு கதையை சொல்லி முடிச்சிடும் சரின்னு சொல்லிட்டு அவனை கொண்டுருவேன். கொண்டுட்டு திரும்பி கடைசியில் போகும்போது இந்த உனக்கு நீ எதனால் கொன்ன, உனக்கு என் இடத்துக்கு வரணுங்கிற ஆசை இருந்திருக்காது, ஏன்னா நம்ம ரெண்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், என் பணத்து மேலேயும் ஆசைப்பட்டிருக்க மாட்டா அது எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்டா எனக்கு உள்ள இவ்வளோ பெரிய ஸ்கெட்சை போட்டு கொடுத்தா, அதுவும் போய் போய் அடிகாவோட டாக்ஸ்ட்ட போயிட்டு என்னை போட்டு கொடுக்க பண்ணிருக்கேடா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்ல மாட்டான். அவன் போயிடுவான் அரேன்சாமி சரி உன்னை முடிச்சிருங்கன்ட்டு போயிடுவான். இவன் தான் தாவூத்தில் சொல்லிட்டு தாவூத்துக்கு தாவூத் ஞாபகம் தான் யார் வீடு எடுக்க மாட்டான் சொன்னால் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறான். ஆனால் மாசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்டா கூடான், ஏன்னா அப்போ தாவூத் தானே நல்லவே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. தாவூத்துக்கு அந்த ஒரு பழைய வேலை கொண்டு பாட்டினோடனே அந்த வேலை கொஞ்சம் ஞாபகம் வந்துடும். அதாவது எப்படி சொல்கிற அரவிந்த் சாமியோட ஒய்ஃப் மேலே ஆசைப்பட்டோம். அத்தி அசைனரோட ஒய்ஃப் மேலே ரெண்டு ஒன்று தான், நான் கேரக்டர் பேர் சொல்கிறேன். அசைனர் அசைனோட ஒய்ஃப் மேலே வந்து ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் ஆசைப்பட்டோடனே அவன் என்ன சொல்லியிருப்பான், அவனை கொன்றுனோடனே இவனும் சொல்லியிருப்பான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மங்களூர் விட்டு அவர் திரும்பி ஊரில் மங்களூருக்குள்ள வருவா உயிரோட இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இவன் போயிருப்பான். அதோடு முடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. படத்துக்கு ப்ரீக்கோலும் வரும், சீக்கோலும் வரணும் சரிங்களா. சாப்டர் ஒன்று வரணும், சாப்டர் த்ரீ வரணும், சாப்டர் டூ தான் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த முதல் இன்ட்ரெஸ்டிங்கான சீன் சொன்னேன், ஜாக்கி ஷெராஃப் அவ்வளோ கூலாக இருப்பாங்க. அரவிந்த்சாமியை பொறுத்தவரை எப்படின்னா, இப்போ நம்ம செக்கச்சிவந்த வானம்ல கூட ஓரளவுக்கு தொப்பையெல்லாம் போட்டு ஒரு மாதிரியான வில்லன், கெத்தான வில்லன் சொல்ல முடியாது, ஆனால் இவன் இவன் வில்லம்பா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் செம்ம கிளாஸியாக இருப்பான், செம்மையாக இருப்பான் சரிங்களா. அதே மாதிரி குஞ்சகோ வந்து அது ஒரு கைப்பிள்ள மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம் வசதி கடைசி வரைக்கும் பெருசாக அந்த பார்த்த மாதிரி இல்லை. ஜாக்கி ஷெராஃப் பிரிச்சிருப்பான் சீன்ஸை, ரொம்ப பிரிச்சிருந்துச்சுருக்கேன். ஜாக்கி ஷெராஃப் அஞ்சு நிமிஷம் நானும் அவ்வளோ கெத்தாக அவ்வளோ கமஸாக காமிச்சிருப்பேன். அதே மாதிரி அந்த மயல் கொட்டி ஃபிகர்ஸ் சொன்னா அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்து அவ்வளோ ஸ்க்யூட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது என்ன பண்ணும், மேங்களூர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஜாக்கி ஷெராஃப் கொள்ளுற கூப்பிட்டு போவேன் இல்லை, இது குடு 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 குடுன்னு கண் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டுருக்கு. ஏன் அங்கே போகாத நீ சுடுறா அடிக்கிற மாதிரி இவன் பார்ப்பான். அவன் கண் எடுத்துகிட்டு கூலாக போய்கிட்டு இருப்பான். நம்மளுக்கு உட்கார வச்சு என்ன ஓட்டு ஓட்டியிருக்கா ஏ ஜிகந்தண்டா தூதுங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிருப்பான். சூப்பராக இருக்கும் அந்த சீன்ஸ், நிறைய சீன்ஸுமே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆனால் சேட்லி எனக்கு எதுனாலையும் தெரில எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஐஎம்டிபியில் 5.8 5.7 கொடுத்துருந்தேன், அதுவும் எதுக்குன்னு தெரில. இந்தியா டுடேல 2.5 கொடுத்துருந்தாங்க, எனக்கு அதுவும் எதுக்குன்னு தெரில. ஆனால் படம் அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், ரேட்டிங்கை பார்த்து இனிமேல் படம் பார்க்காம நானே படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும்னு. ஸோ சான்ஸ் வச்சா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உண்மையிலே அது சூப்பர் படம்.